செந்தில் அமுதா சீரியல் மார்ச் 4ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அமுதா வந்து செல்வா கிட்ட கேட்குறாங்க, டே நம்ம வீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் இன்னும் உனக்கு புவனாவை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, இதில் நீ இப்படி வேற பண்ணிட்டியேடா, அப்பச்சு நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவனா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் உன் காதலை வேணாம் நீயும் வேணாம்னு சொல்லிட்டேனே, எங்களுக்கு எங்கள் அப்பச்சியோட கௌரவம் மட்டும்தான் முக்கியம், நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் இப்படி பண்ணிட்டியே நான் இனிமேல் அப்பச்சியோட மூஞ்சில் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் செல்வாப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, ரெண்டு பேருமே இவனை திட்டி என்ன பண்ண போகிறீங்க, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க, அந்த கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். இது மாதிரி செல்வாவுக்கும் புவனாவுக்கும் நான் எப்போவோ கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் இது நம்ம குடும்ப பிரச்சனை அப்படின்னு தான் நான் இதில் தலையிடாமல் இருந்தேன் அப்படின்னு அந்த நேரம் பார்த்து வெளியில் என்ன நடக்குதுன்னா, பழனி எல்லாருமே வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ நம்ம உமாவோட மாமனார் சொல்கிறாரு, டேய் நீ போய் கம்பு எடுத்துகிட்டு வாடா, இந்த கதவை உடப்போம் அப்படின்னு. பழனி போயிட்டு பாறை எடுத்துகிட்டு வராரு, எடுத்துகிட்டு வந்து கதவை உடைக்கிறதுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் செல்வாப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு அமுதா, வெளியில் போய் ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமுதா வெளியில் வராங்க. அப்போ பழனி வந்து நேராக பாறையை அமுதாவோட மூஞ்சில் குத்த போகிறாரு. அப்போ டக்குன்னு நிப்பாட்டிடுறாரு, எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அமுதா வெளியில் வந்த பிறகு கதவை சாத்துறாங்க. அப்போ உமா கேட்குறாங்க, அடியை அம்முகொழி மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி புவனாவுக்கும் செல்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பழனி சொல்கிறாரு, இங்கே பாரு ஒழுங்கா அவங்க ரெண்டு பேருமே வெளியில் வர சொல்கிறியா இல்லையா, அந்த புவனாவை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே கடந்து கத்துறாங்க. இதை வந்து அப்பச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ உமா சொல்கிறாங்க, இப்படி அப்பச்சிக்கு துரோகம் பண்ணிட்டேடி அமுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செந்திலும் அன்னலக்ஷ்மியும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க, தயவு செஞ்சு அந்த சின்ன ஜெருசுங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனால் யாருமே காதில் வாங்கலை, செல்வா வெளியில் வடா அப்படின்னே சொல்லி கற்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அமுதாவுக்கு உதவி பண்ணுறவரும் வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு இங்கே பாருங்கள், எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், நீங்கள் எல்லோரும் சத்தம் போட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமா சொல்கிறாங்க, மேலே இருக்கிறவன் நினைக்கிறானா, இந்த நினைக்கிறாளே அமுதா, இவ தான் வந்து இது எல்லாத்தையுமே திட்டம் போட்டு பண்ணியிருக்கா, செல்வாவுக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க இவ தான் காரணம் அப்படின்னு உமா சொல்கிறாங்க. அப்போ குமரேசன் சொல்கிறாரு, உள்ளார இருக்க ரெண்டு பேருமே வெளியில் வர சொல்லுங்கள், அதை அவளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம உமா என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அமுதா தான், அப்பா நான் சொன்னதை நீங்கள் நம்பவே இல்லையில, இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பச்சிக்கிட்ட ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் நைட்டு வந்து நம்ம அமுதா, செந்தில், புவனா, செல்வா இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அப்பச்சி ஷாக் ஆகுறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இவன் நேற்று நைட்டு இந்த திட்டத்தை போட்டுட்டா அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்கிறாங்க, ஆமாம் இவன் வந்து திட்டம் போட்டு தான் செல்வாக்கும் புவனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா, அப்பச்சி நீங்கள் தான் தேவையில்லாமல் அமுதாவை நம்பிக்கிட்டே இருக்கீங்க, இந்த செல்வா பைய அம்மா அக்கான்னு சொன்னப்பயே நம்மளாம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து உமா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கடைசியாக ஒத்துக்கிறாங்க. அமுதா அப்படி சொன்னதை கேட்டு அப்பச்சி வந்து மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாரு. அப்போ எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உமா சொல்கிறாங்க, பாத்தியாடி உன்னால் அப்பா எந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா பக்கத்தில் இருந்தவர் செல்வாப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு அமுதா எதுக்காக இப்படி சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இது மட்டும் செல்வா செஞ்சான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வேறு மாதிரியாகும், அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அப்பச்சி நேராக வந்து அமுதா கிட்டே வராங்க. அப்போ அப்பச்சி கேட்குறாரு, எதுக்காக இப்படி பண்ண, இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டியே, அப்போலேருந்து உமா சொன்னான், ஆனால் நான் தான் உன்னை நம்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அப்போ அப்பச்சி சொல்கிறாரு, இங்கே பாரு சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு பார்க்காம காலில் விழுந்து நான் கேட்டேனே, இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, இனிமேல் நீ என் பொண்ணே இல்லை அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நாகவும் உமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படா அமுதாவை ஒரு வழியாக அப்பச்சி வெறுத்துட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அப்பச்சி சொல்கிறாரு, சரி செல்வாவையும் புவனாவையும் வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரெண்டு பேருமே வெளியில் வராங்க. அதுக்கப்புறமா அப்பச்சி என்ன பண்ணுறாருன்னா, அமுதாவையும் செல்வாவையும் கழுத்து பிடிச்சி வெளியில் கொண்டாந்து தள்ளுறாரு. தள்ளிட்டு இனிமேல் நீ நீங்கள் ரெண்டு பேரும் என் பிள்ளைங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு உடனே அமுதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அமுதா சொல்கிறாங்க, நடக்க வேண்டியது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காருக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இளங்கோ வராரு. இளங்கோ வந்துட்டு, இங்கே பாரு செல்வா, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு, நீ போயிருவியா அமுதா வீட்டுக்கு போக போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செல்வா சொல்கிறாரு, கண்டிப்பாக அக்கா வீட்டுக்கு போய் அக்காவுக்கு குடைச்சல் கொடுக்க மாட்டேன், நான் வேறு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு. அதுக்கு இளங்கு சொல்கிறாரு, இங்கே பாரு வேறு எங்கேயாவது போனியன்னா எப்படா பழப்ப, உன் பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணும் சேர்ந்தெல்லாம் கடிச்சிட்டப்படும் அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ மட்டும் நீ ஊரை விட்டு போனியன்னா அப்பிச்சி துரத்து விட்டுட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. அந்த மாதிரி கெட்ட பேரை அப்பிச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இளங்கோ சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அப்பிச்சியை வந்து எல்லாருமே திட்டாங்க, இப்படி கொடுத்த வாக்க மீறிட்டியே அப்படின்னு. அப்போ உமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து எல்லாருமே வெளியில் வராங்க. செல்வாவையும் புவனாவையும் அழைச்சிட்டு வராங்க. அப்போ
அப்புச்சியை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா ரெண்டு பேரையும் எப்படி பேசி அழைச்சிட்டு வர்றத அப்படின்னு. அப்போ நம்ம அப்பச்சி சொல்கிறாரு, இங்கே பாரு இளங்கோ, நீயும் ஊமாவும் மட்டும்தான் என் பையன் என் பொண்ணு, இனிமேல் எனக்கு ரெண்டு பொண்ணு கிடையவே கிடையாது, அமுதாவும் என் பொண்ணு இல்லை, செல்வாவும் என் பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நாளைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க.